ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹெட்ஃபோனில் வந்து வாங்கி கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதை வந்து திடீர்னு ஒன் சைடு வேலை செய்யாது, இல்லைனா ரெண்டு சைடுமே கேட்காது, ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணால் வேலை செய்யும். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேமேஜான ஒரு ஏர்ஃபோன் இருக்குது. இதில் வந்து இந்த சைடு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இது நல்லாவே கேட்டுட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு சைடு மட்டும் நான் வாங்கி ஒரு ஃபோர் மந்த்ஸாக ஆகுது, இது போட் மாடலு. இன்னொரு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸுக்குன்னு மட்டும் இல்லை, நெக் பேண்டுக்கு யூஸ் ஆகும், ஏர்பாட்ஸுக்கும் நான் சொல்கிற மெத்தடி ஒர்க் ஆகும். பட் ஏர்பாட்ஸில் வந்து வேறு ப்ராசஸ், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு டேமேஜ் தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல டேமேஜ் இருக்குது. இந்த டேமேஜ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்த மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா டேமேஜ் ஆயிருந்ததுன்னா உள்ள ஒயர்னா விட்டு போயிருக்கலாம், கட்டாயிருந்திருக்கலாம். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா, நம்ம அதை கட் பண்ணிவிட்டு மறுபடி நம்ம அதை ரீகனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து நான் முதல்ல இந்த மாதிரி பாக்கெட் நைஃப் ஒரு 5 ரூபா தான் வைக்கும், பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோரில் அதை வாங்கிட்டு நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த டேமேஜ் ஆன இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஒயர் இருக்குது என்னன்றதெல்லாம் இதிலே தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல எதனா டேமேஜ் இருக்குதான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம ரீகனெக்ட் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதுக்குள்ளே இந்த காப்பர் ஒயர் தெரியும் பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ உள்ள ரெண்டு ஒயர் தெரியுதா? ஸோ இப்போ வந்து எல்லா இயர்ஃபோன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஒயர் உள்ளே கொடுத்துருப்பாங்க, சில இதில் 3 இருக்கும். நம்ம இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுறீங்களா அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நார்மலாக அது ஒர்க் ஆகும். நிறைய பேர் அதை தூக்கி போட்டுடுறாங்க. உங்களுக்கு இதை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும், இப்போதைக்கு எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜாக் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒயரில் இருக்க பிரச்சனை இல்லை ப்ரோ, எனக்கு ஜாக் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஜாக்கை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதை நான் எப்படின்றது லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த மாதிரி ஒயர் டேமேஜ் ஆயிருக்கு இல்லையா, இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்தோடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும், ரெண்டு ஒயர் இருக்கா நார்மலாக. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை வந்து இன்னொரு இடத்துல இங்கே பாருங்கள் டேமேஜ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா என்னென்ட்டு. ஸோ அப்புறம் நம்ம இன்னொரு இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த பக்கத்தில் வந்து இதே மாதிரி நம்ம அதில் கட் பண்ண பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இதுலேயும் நம்ம வந்து சுற்றி அந்த மேலே உள்ள லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே உள்ள லேயரை வந்து நம்ம தனியாக நார்மல் ஒயரில் பண்ணுற மாதிரி பிரித்து எடுக்க முடியாது, ஒயர் கட்டர் மூலமா. நீங்கள் இந்த மாதிரி நெருப்பில் பற்ற வச்சிங்கன்னா அந்த லேயர் மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து பேர்ன் ஆகி உள்ளே இருக்க அந்த லைன் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும், அந்த ஒயர் மட்டும் மெட்டீரியல் ஒயர் மட்டும் வெளில வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது பற்ற வச்சுட்டு அது மேலே கட்டினிங்கன்னா லைட்டாக அது பேர்ன் ஆகிட்டு வரும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மேலே உள்ள லேயரை வந்து சும்மா கை வச்சு இழுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். இந்த பாருங்கள், நான் இழுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மேலே உள்ள லேயர் மட்டும் போயிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கிற அந்த நமக்கு அந்த காப்பர் மட்டும் வெளில வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா, சேம் இதே ப்ராசஸ் தான் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா இன்னொரு இது. இப்போ நான் வந்து இது அந்த ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர்கிட்டேருந்து வர்றது, இது வந்து நம்மளுடைய மெயின் இயர்ஃபோன்ஸ்லேருந்து வர ஒயர். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி சேம் மேட்ச் பாக்ஸில் பற்ற வச்சுட்டு அந்த ரெண்டு லேயரை மட்டும் மேலேருந்து பிரித்து எடுக்க போகிறேன். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸே இதுக்கு, இதுதான் மெயின் விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மறுபடியும் இது அதுலேருந்து இந்த இதில் பண்ண ப்ராசஸ்ஸை நான் இதுலேயும் பண்ணிவிட்டு இப்போ நான் இது ரெண்டத்தையும் அந்த க்ரீனுக்கு நேராக க்ரீனு, ப்ளூக்கு நேராக ப்ளூன்ற மாதிரி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட் தான் பண்ண போகிறீங்க, வேறு எதுவும் மாற்றிலாம் கொடுக்க போகிறது இல்லை, மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்காது. கரெக்டாக ப்ளூனா அந்த ப்ளூக்கு ஒயர் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளூக்கு கொடுத்துருங்க, க்ரீனாக க்ரீன் எடுத்து கொடுங்க. ஸோ கலர் மட்டும் இதில் சேஞ்ச் ஆகும், வேறு வேறு ஹெட்ஃபோன்ஸை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த 3 ஒயர் வர மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்னு சொன்னால் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து 3 ஒயரையும் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிட்டா போதும், அதே தான் விஷயம். இப்போ நான் அதை வந்து இந்த ரெண்டு ஒயரையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு ஒயரும் ஒன்றோட ஒன்று டச் ஆகவே கூடாது. ஸோ டச் ஆகாத மாதிரி நீங்கள் லைட்டாக சின்னதாக ஒரு மைன்யூட்டாக ஒரு டேப் போட்டு மேலே வந்து ஒயர் ப்ரொடெக்டர்னு ஒன்று விற்பாங்க, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மேலே நான் சைடில் இமேஜ் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 189 அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும், இல்லைன்னா நீங்கள் லூஸில் வாங்குறதா இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக் ஷாப்பில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டு இது மேலே வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் மெல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அழகாக ஒரு ஒயர் மாதிரியே வந்துடும்.
ஸோ உங்களுக்கு எங்கேயுமே கட் ஆகிருக்க மாதிரி தெரியாது. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால உங்களுக்கு கேட்காது, பட் ஆனால் எனக்கு வந்து இந்த சாங் நான் ஓட்டி பார்த்து போட்டு பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து கேட்கல. ஸோ நான் போய் சொல்ல விரும்பல, எனக்கு கேட்கல. என்ன இஷ்யூனா என்னுடைய ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஜாக் ப்ராப்ளம். எனக்கு இப்போ அந்த ஜாக் போடுறேன் பார்த்திங்களா, அந்த ஜாக்கானது வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நான் அந்த ஜாக்கை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எனக்கு அதுக்கு டைம் இல்லாதனால நான் என்னால் அதை பண்ண முடியல. நான் என்ன, நான் கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வரணும். இங்கேருந்து கொஞ்சம் கடைலாம் ரொம்ப லாங்கில் இருக்குது, என்னால் போய் வாங்கிட்டு வர முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் ஜாக் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்றதை போடுறேன். அது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், ஈஸி ப்ராசஸ் தான். ஸோ எனக்கு இந்த சைடில் வந்து நல்லாவே கேட்குது, ஆனால் நம்ம ரெடி பண்ண பார்த்துருக்கீங்களா அந்த கட்டான சைடு, இது சைடு வந்து எனக்கு கேட்கலை. ஸோ நான் இன்னொரு இடத்துல கட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் இது பண்ணி போட்டு பார்க்கலான்ட்டு நான் மறுபடியும் இந்த சைடும் நான் கட் பண்ணேன். இதையும் நான் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் கட் பண்ணேன். ஸோ நான் கட் பண்ணிட்டு இதையும் நான் போட்டு ட்ரை பண்ணேன். இந்த பாருங்களேன், நான் மறுபடியும் இதையும் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே ஒயர் டேமேஜ் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீக்கரையும் கழட்டி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சும்மா அட்டாச்சின் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் மாட்டிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதில் தெரியுது பார்த்திங்களா, இதுலேயும் ஒயர் விட்டு போயிருந்தால் நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதையும் போட்டு பார்த்தேன், எனக்கு இதுலேயும் தெரில. இதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், ஸோ இதில் வந்து ஜாக்கில் தான் ப்ராப்ளம். ஏன்னா நான் ஜாக் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதில் லைட்டாக கேட்டு. ஸோ நீங்கள் வந்து ஜாக் எப்படி வாங்கணுன்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 ரூபா 30 ரூபாய்க்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் விற்பாங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிங்களா, அந்த இடத்த அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜாக்கை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், பை பை.